நாளைக்கு சீமந்த இருக்கிறதுனால பூமி முத்தழகு ரொம்ப நேரம் நாளைக்கு சீமந்த இப்படிலாம் நடக்கணும்னு பேசிட்டு தூங்குறாங்க. அப்போ பூமி முத்தழகு ஸ்வேதா அமுதன் அப்புறம் அஞ்சலி ரெஜினா பேச்சி வீரமுத்து சொர்ணம் பாண்டியம்மா சூசை எல்லாரும் ஒரு டார்க் ரூம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு சர்க்கிள்குள்ள நிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் மிஷின் இருக்கு, அதுல 1 மினிட் டைம் ஓடுது. எல்லாரும் என்ன இடம் இதுன்னு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. அப்போ சூசை மட்டும் நான் போய் அந்த மிஷினை நிறுத்துறேன்னு சர்க்கிளை விட்டு வெளியில வராரு. அவரு மேல ஒரு மின்னல் மாதிரி கரண்ட் வந்து பட்டு இறந்துருதாரு. அப்போதான் எல்லாருக்கும் இந்த கேமோட சீரியஸ்னஸ் புரியுது. அடுத்த 1 மினிட் டைம் ஓட ஆரம்பிக்குது. டைம் முடிய போகும்போது பூமி எல்லாத்துக்கும் காரணம் இவங்களா தான் இருப்பாங்கன்னு ரெஜினாவை பார்த்து கையை நீட்டுறாரு. 1 மினிட் டைம் முடியும் போது ரெஜினா மேல அதே மின்னல் பட்டு அவங்களும் இறந்துருதாங்க. பூமிக்கு அப்புறம்தான் இந்த கேமே புரிய வருது. நம்ம யாரை பார்த்து கை நீட்டுறோமோ அவங்களுக்கு நம்மளால ஓட்டு போட முடியும். 1 மினிட் டைம் முடிகிறதுக்குள்ள யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க இந்த கேமை விட்டு எலிமினேட் ஆகுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. 1 மினிட் டைம் முடிய போகும்போது பூமி முத்தழக பாண்டியம்மாள் பக்கம் கையை நீட்ட சொல்றாங்க. முத்தழகும் நீட்டுறாங்க. மத்தையாரும் கை நீட்டலை, அதனால 2 ஓட் பாண்டியம்மாவுக்கு விழுந்ததுனால பாண்டியம்மா எலிமினேட் ஆகிருதாங்க. இந்த விஷயம் அஞ்சலிக்கு புரிஞ்சிருது. பேச்சு பூமிட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. பூமியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. டைமில் 1 மினிட் முடிய போகும்போது யாரும் கவனிக்கலை. அந்த நேரம் அஞ்சலி முத்தழகை பார்த்து கையை தூக்குறாங்க. இதை கவனித்து சொர்ணம் வீரமுத்து பார்த்து கையை தூக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஓ ட்ரா ஆகுறதுனால மிஷினே ரேண்டமாக ஒருத்தரை எலிமினேட் பண்ணுது. அதில் வீரமுத்து இறந்துருதாரு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொர்ணம் அவங்களே சர்க்கிளை விட்டு வெளியில் போய் இறந்துருதாங்க. அடுத்த 1 மினிட் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் பேசிட்டு இருக்கிற டைமில் ஸ்வேதாவும் அமுதனும் அவங்க ரெண்டு பேர் மேலேயே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு இறந்துருதாங்க. அடுத்த 1 மினிட் டைமோட ஆரம்பிக்கு 4 பேர் இருக்காங்க. இன்னும் இந்த டைம் பேச்சு நான் எனக்கே ஓட்டு போடுறேன், அவங்க மட்டும் அவங்க மேலேயே ஓட்டு போட்டுட்டு நிற்கிறாங்க. பட் ரூல்ஸில் யாரும் அவங்க மேலேயே ஓட்டு போடக்கூடாது, அதனால பேச்சு மேலே மின்னல் பட்டு அவங்க எலிமினேட் ஆகிருந்தாங்க. லாஸ்ட்டாக அஞ்சலி முத்தழகு பூமி மட்டும் இருக்காங்க. 1 மினிட் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் கர்ப்பமாக இருக்கிறதுனால பூமி நான் சர்க்கிளை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறாரு. முத்தழகு வேணா மாமான்னு சொல்கிறாங்க. பூமி லவ் யூ முத்தழகுன்னு சொல்லிட்டு சர்க்கிளை விட்டு வெளியில போய் எலிமினேட் ஆகிருந்தாரு. லாஸ்ட் முத்தழகு அஞ்சலியும் நிக்கிறாங்க. 1 மினிட் டைமும் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. முத்தழகுக்கு அஞ்சலியை எலிமினேட் பண்ண தோணலை, அதனால அவங்க அப்படியே நிக்கிறாங்க ஓட் போடாம. ஆனா அஞ்சலி முத்தழகை பார்த்து கை நீட்டி ஓட் போட்டிருந்தாங்க. முத்தழகும் எலிமினேட் ஆகிருந்தாங்க. அஞ்சலி நான் வின் பண்ணிட்டேன்னு சந்தோஷமாக இருக்காங்க. பட் மறுபடியும் டைமர் 1 மினிட் ஓடுது. அஞ்சலியும் என்ன இது, நம்ம தான் வின் பண்ணிட்டோம்னு முழிக்கிறாங்க. டைமர் முடிஞ்சதும் மிஷின் அஞ்சலி மேலே மின்னல் விடுது. அஞ்சலியும் இறந்துருதாங்க. லாஸ்ட் வின் பண்ணது முத்தழகு வயிற்றில் இருந்த ட்வின்ஸ் பாப்பா. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. பூமி பார்த்துட்டு கனவா இப்படி இருந்துச்சு, ரியலாக நடந்த மாதிரி இருந்துச்சுன்னு பயப்படுறாரு.